சரிங்களா. இதுக்கு ஒரு தாந்திரிகமான ஒரு சொல்றேன் பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள சண்டை எனி டைம் வந்துட்டே இருக்குது. இது பார்க்குற கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்க அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா, ரெண்டு பேர் தம்பதியாக போயிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போகுதுன்னா கூட அந்த பிரச்சனை சுமூகமாக போயிடும். ஓகேங்களா. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு சரிங்களா, ஒரு மாதுளம்பழத்தை அதை வந்து கட் பண்ணி அதில் இருக்கிற முத்துக்கள் எடுத்து, ஏன் மாதுளம்பழம் சொல்கிறேன்னா அது ஒரு பாட்டாளர்களும் மற்ற பாட்டாலும் நல்லாயிருக்கும். அது எப்படி இருக்குதுங்க, அப்படியே சகப்பு கலராக முத்துக்களாக இருக்கா இல்லைங்களா, பவளம் அப்படி அப்படியே சகப்பு கலராக இருக்கா, செவ்வாயா. அப்போ வந்து என்னன்னா ஒரு பெண்ணுக்கு அது என்னங்க, செவ்வாய் தான் கணவர். அப்போது இதை வந்து என்ன பண்ணணும், அந்த மாதுளை முத்துக்களை கணவன் மனைவி உட்கார்ந்து தம்பதியாக பௌர்ணமி அன்னைக்கு சாப்பிடணும். சரிங்களா. இப்போ வந்து இதை யார் பார்த்தாலும் சரி, ஆண் பார்த்தாலும் சரி பெண் பார்த்தாலும் சரி, என்னிட்டே எங்கள் வீட்டுக்காரர் சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாரு, என்னை ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களும் சரி, இல்லை ஆண் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு அம்மா ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் சரி, இதை பண்ணுங்க. ஒரு மூணு பௌர்ணமி பண்ணுங்க. நீங்கள் பண்ண பண்ணவே குடும்பம் சுமூகமாயிரும், உங்களுக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது. சரிங்களா. இதை வந்து அதே மாதிரி 42 எண்ணுங்கிற எண்ணெய் பயன்படுத்துங்க, குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது. சரிங்களா. அதனால் சொன்னேன். அடுத்த